ஹாய் கைஸ், என்னதான் இந்தியா நம்ம தாய்நாடாவே இருந்தாலும் இந்த ஒரு சில விஷயங்கள்ல நம்ம முட்டாளா இருந்திருக்கோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே இந்தியாவை பத்தின ஒரு சில தவறான தகவல்களை உண்மைன்னு சொல்லி நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க. அது என்னென்ன தகவல்கள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படிக்காத நிறைய பேர், ஏன் படிச்சவங்களே நிறைய பேர் இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்குன்னு எந்த தேசிய மொழியும் கிடையாது. இந்தியாவுக்குள்ள மொத்தமா 398 மொழிகள் இருக்கு. அதுல 387 மொழிகள் புழக்கத்துல இருக்கு, 11 மொழிகள் இல்லாமே போயிருச்சு. அந்த 387 மொழிகள்லயுமே 22 மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டவை. இந்தியாவோட தேசிய விளையாட்டு ஹாக்கி நம்பிட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களையும் முட்டாளாக்கிட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்குன்னு தேசிய விளையாட்டு எதுவுமே கிடையாது. ஹாக்கியும் கபடியும் இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால நம்மளோட தேசிய விளையாட்டு ஹாக்கின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவோட தேசிய கீதம் ஜனகணமன, இந்தியாவோட தேசிய பாடல் வந்தே மாதிரம். ஆனா இது தெரியாம நிறைய பேர் சாரே ஜஹாசே அச்சான்ற முகமது இக்பால் எழுதிய பாடலை தான் இந்தியாவோட தேசிய பாடல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட தேசிய பாடல் வந்தே மாதிரம். நம்ம பேங்க்ல சலான் ஃபில் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா நோட்ல கணக்கு எழுதும் போதெல்லாம் பணத்தை 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய் மென்ஷன் பண்ணுவோம்ல. அதுல அந்த ரூபாய்ங்கிறது கிரேக்க வார்த்தை இல்ல ஆங்கில வார்த்தைன்னு இந்தியா ஃபுல்லா நம்பப்பட்டு வருது. ஆனா உண்மையாலுமே சமஸ்கிருத வார்த்தையான ரூபேல இருந்துதான் ரூபாய்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. இந்தியாக்குள்ள இருக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைநகரம் இருக்குன்னு இது வரைக்கும் நம்மள நம்ப வச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதுவுமே போய் தான். ஏன்னா கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு தகுந்த மாதிரி ஹிமாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட தலைநகரம் மாறிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம லடாக்குக்கு லே கார்கில்னு ரெண்டு தலைநகரம் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.